அடுத்து மூன்றாவது கேள்வி. இது வந்து அதிகமாக விலைக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இல்லை, ஏன்னா முன்னாடி சொன்ன விஷயத்தினுடைய ஒரு சின்ன ஒரு சாரம்சமாக இருக்கிறதுனால ஷார்ட்டாக இதனுடைய பதிலை முடிச்சுக்கிடுவோம். இப்போ வந்து அது போன்ற தீமையான காரியம் நடந்தால் அது கண்டிப்பாக புறக்கணிக்கப்பட வேண்டியது தான், இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இப்போ அடுத்த நாள் அந்த காரியத்தில் போய் கலந்துக்கிடுறாங்களே, அல்லது அதுக்கு முந்தின நாளே அது போன்ற ஒரு காரியத்தில் போய் கலந்துக்கிடுறாங்களே, இப்படி கலந்துக்கிடலாமன்னு கேட்குறாங்க. இதனுடைய விளக்கத்தையும் முன்னாடியே சொன்னாச்சு, என்ன எதை அவர்கள் திருமணத்தினுடைய அம்சமாக செய்கிறார்களோ அந்த திருமணம், ஏன்னா அது மார்க்கத்துக்கு மாற்றம்னு தெரியுது, மார்க்கத்துக்கு மாற்றமான ஒரு கல்யாணத்தை அவர்கள் செய்யும் பொழுது அந்த திருமண அம்சமாக என்னென்ன காரியங்கள் செய்கிறாங்களோ எல்லாத்தையும் செய்து முடிக்கிறவரை, அது முன்னாடி முந்தின நாள் அந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, அடுத்த நாள் அந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, அந்த திருமணத்தை மையமாக வைத்து அவர்கள் என்னென்ன தீமை எவ்வளவு நாள் செய்வார்களோ அவ்வளவு நாளும் நம்ம அதை கலந்துக்கிட முடியாது. எப்போ அந்த தீமையை விட்டு ஒரு சாதாரண இயல்பான ஒரு நிலைக்கு வருவாங்களோ அப்போ வந்து நம்ம கலந்துக்கிட முடியும். இதுதான் அதற்குரிய பதில்.